ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோங்க. அதாவது என்ன நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சூரிய கிரகணத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரே மழைக்காலமாக இருக்குது, வெளியே வராதிங்க, சேஃபாக இருங்க, வீட்டில் தண்ணியெலாம் தேங்காமல் பார்த்துக்கோங்க, ஹாட் வாட்டர் குடிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா கொண்டு சேஃப்டியாக போங்க, உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் உங்களை விட்டு தள்ளி இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கிட்டீங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா பரவாயில்லைங்க, டபுளாக இருக்கிறது ரெண்டு உயிர் சுமக்கிறது, நீங்கள் ஒரு உயிர், உங்கள் குழந்தை உயிர், நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கிறதால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டைமில் வந்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், சூரிய கிரகணம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது சந்திர கிரகணத்தை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ நான் சூரிய கிரகணத்தை பற்றியும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் இல்லைங்களா. இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, இந்தியாவில் நடக்குதா இல்லையா, இந்த சூரிய கிரகணம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஆண்டுல இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் இதுதாங்க, சரிங்களா? வருஷமே முடிய போகுது, டிசம்பர் 4ஆம் தேதி 2021 அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்க இருக்குது. நவம்பர் 19ஆம் தேதி வந்து அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபமும் இருந்துச்சு, அன்னைக்கு சந்திர கிரகணம் இருந்துச்சு. அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்துல சூரிய கிரகணம் நடக்கிறது வழக்கம். அந்த வகையில சராசரியா 15 நாளைக்கு அப்புறம் வந்து சூரிய கிரகணம் நடக்க இருக்குதுங்க. இந்த முறை வந்து முழு சூரிய கிரகணம் நடக்குது, அதனாலதான் சொல்ல கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சேஃபா இருக்கணும். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. சூரியன், சந்திரன், பூமி, இவங்க மூணு பேருமே ஒரே நேர்கோட்டில் வந்தாங்க அப்படின்னா வந்து சூரிய கிரகண நிகழ்வு வந்து நடக்குது. சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளி பூமிக்கு நேர்கோட்டில் சந்திரனோட இடை மறிப்பதால் இந்த கிரகணம் வந்து நடக்குதுங்க. நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் சேஃபாக இருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட முக்கியமான கடமை என்னங்க, குழந்தை வெளியே வந்து பார்த்துக்கிறத விட குழந்தை கருவில் இருக்கிறப்ப அந்த குழந்தைய பத்திரமாக வந்து பார்த்துக்கணும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து டேட் தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து தள்ளி போயிருக்கு, நீங்கள் ஒன்றா இருந்திருக்கீங்க, டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் கூட ப்ரெக்னென்டிஸ் ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணும். ஓவலேஷன் டைம் பார்த்து ஒன்றா இருந்திருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்களும் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது, சரிங்களா? குழந்தைக்கு முயற்சி செய்பவர்கள், கர்ப்பமாக இருக்கிறவங்க, ஓவலேஷன் டைமில் ஒன்றா இருக்கவங்க, யாராக இருந்தாலும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கவங்க, யாராக இருந்தாலும் கிரகணத்தின் அன்று இந்த மாதிரி விஷயங்களை பண்ணவே கூடாதுங்க. சரி, என்னைக்கு டைமிங் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 4, 2021 சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் காலையில் 11 மணிக்கு, அதாவது 10:59 ஸ்டார்ட் ஆகுது, 10:59 ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வந்து 3:07, அதாவது 3:05 முடியுது, அது வரையும் இருக்குங்க. அதாவது 4 மணி நேரம் வந்து 8 நிமிடங்கள் வந்து நடக்குது, சரிங்களா? இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமான்றது வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா. இந்த கிரகணம் வந்து ஆஸ்திரேலியாவில் தெரியும், தென்னாப்பிரிக்காவில் தெரியும், தென் அமெரிக்காவில் தெரியும், அண்டார்டிகாவில் பார்க்க முடியும், அங்கே இருக்க பகுதிகளில் வந்து பார்க்க முடியும். நம்ம இந்தியாவில் வந்து இந்திய நேரப்படி இது நைட்டில் நடக்கிறதால சூரிய கிரகணத்தை வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனால் இதோட தாக்கம் இருக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பாக தாக்கம் இருக்க தான் செய்யும், ஆனால் பார்க்க மட்டும்தான் முடியாது, சரிங்களா? இந்த சூரிய கிரகணத்தன்று கர்ப்பிணி பெண்கள், நான் சந்திர கிரகணத்தன்று கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லணும், அதே தான் சூரிய கிரகணத்தையும் செய்யணும். கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது, வெறும் கண்களால் நேரடியாக சூரியனை பார்க்கக்கூடாது. அன்னைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருந்தால் கூட மறுநாள் வந்து தள்ளி வச்சுக்கோங்க. இந்த சூரிய கிரகணத்தை அன்னைக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா கிரகணம் நடக்குது அப்படின்னா வந்து நம்மளை சுற்றி இருக்கிற பொருளோட விஷயங்களில் வந்து எதிர்மறை தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக பரவும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மக்கிட்ட பரவனா பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும் இல்லைங்களா. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த சூரிய கிரகணம்லாம் நடக்கிறப்போ நீங்கள் தயவு செஞ்சு வெளியவே வராதிங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. தயவு செஞ்சு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே அவங்க குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா அழகாக பிறக்கணும், எந்த குறையும் இல்லாமல் பிறக்கணும். அந்த காலத்தில் முன்னோர்கள் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் சூரிய கிரகணம் ஆகுதுன்னு சொன்னால் என்னை வந்து பாத்ரூம் போக கூட வெளியே விட மாட்டாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு டப்பாக்குள்ளே அடைச்ச மாதிரி அடைச்சிடுவாங்க. ஏன்னா வந்து குழந்தை ஏதாச்சும் குறையோட பிறந்துருமோ, குழந்தைக்கு ஏதாச்சும் கை கால் குறை வந்துருமோ, குழந்தைக்கு ஏதாச்சும் வந்து பிறவி குறைபாடோட குழந்தை பிறந்துருமோ, தாக்கங்கள்லாம் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு பயந்து எல்லாருமே
வந்து இருப்பாங்க. ஒரு 10 மாசம் குழந்தைய சுமக்கிறது வந்து நல்லபடியா பெற்றெடுக்கணும் இல்லைங்களா? ஸோ ஒரு சகோதரியா நான் உங்களுக்கு சொல்றேன், சூரிய கிரகணம் நடக்குதோ தெரியுதோ இல்லையோ, அதோட தாக்கம் இருக்குதோ இல்லையோ, சூரிய கிரகணம் நடக்குதுன்றதும் காதுல பட்டுருச்சு இல்லைங்களா, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள சேஃபா இருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, சூரிய கிரகணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், பை பை.